எல்லோருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். நம்ம 80 அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் இப்போ கேட்க போகிறோம். மெஜுரா சிட்டி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து சேர்மனாக 1892 பிப்ரவரி 4 வந்து என் சிவானந்தையர் அப்படிங்கிறவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அதோட நம்ம முடிச்சிருந்தோம். மேலமாசி வீதியிலிருந்து பார்த்தா நல்லா கம்பீரமாக தெரிகிற கட்டணம் தான் சிவானந்தையரோட வீடு. நல்ல உறுதியான உத்தரங்கள், கலை வேலைப்பாடோடு இருக்கிற தூண்கள், செந்தேக்க இழைச்சி இழைச்சி செய்யப்பட்ட வரவேற்பறை நாற்காலிகள், ஆசனங்கள், இப்படி பழைய வீடோட வடிவத்தையோ வரவேற்பறை உள்ளிட்ட நவீன வடிவத்தையும் கலந்து கட்டப்பட்ட கட்டடம் அது. இந்த வீதியோட கடைசியில் ரயில்வே கான்ட்ராக்டர் சோமசுந்தர முதலியார் இதே மாதிரி ஒரு வீடு கட்டினார். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக கட்டப்பட்டது தான் இந்த சிவானந்தையரோட வீடு. பெரிய வீட்டு சிவானந்தையர் இப்போ சேர்மன் சிவானந்தையர் ஆயிட்டார். அந்த அக்ரஹாரத்துக்கு பேரே சிவானந்தையர் அக்ரஹாரம் அப்படின்னு தான் அறியப்பட்டுச்சு. இந்த புது அக்ரஹாரம் முழுக்க அரசு உத்தியோகஸ்தர்கள் தான் இருந்தாங்க. தினமும் காலையில் வண்டிகளை ஏறி கலெக்டர் அலுவலகத்துக்கும் கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் போய்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வீட்டு வாசல்லிருந்து குதிரை வண்டியும் மாட்டு வண்டியும் புறப்பட்டு போச்சு. அக்ரஹாரம் பழமையை இழக்கலை, ஆனால் புதிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இளைஞர்கள் குடுமையை வெட்டாமலேயே பூட்ஸ் மாட்ட பழகியிருந்தாங்க. வாசப்படி வரைக்கும் சாஸ்திரங்களை பெசகாமல் கடைப்பிடிக்கிற அக்ரஹாரம் இப்போ தன்னோட ஆண்களை அதை தாண்டி அனுப்புறப்ப அதனை தாண்டியும் அனுப்புற போகிறதுக்கு அனுமதிச்சிச்சு. அந்த சாஸ்திரத்தை தாண்டியும் போகிறதுக்கு அக்ரஹாரத்தை சாஸ்திர சிங்கங்கள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ரூல்ஸ் புலியாக மாறிட்டாங்க. இதுக்கு முன்னால் சிங்கங்களுக்கு இரையான பாமரர்கள் இப்போ பங்கா புல்லர் டவாலி சேவகன் அப்படின்னு புது புது பேரெல்லாம் வாங்கிக்கிட்டு புலிகளுக்கு இரையானாங்க. அதுதான் நடக்குது. 20 மேலே வக்கீலாக இருந்தவர் சிவானந்தையர். இந்த நகரத்தோட புகழ்பெற்ற வக்கீல்களில் முதல்மை. பெரிய பெரிய பணக்காரங்க, ஜமீன்கள், மிட்டாக்கள் எல்லாம் அவரை நம்பித்தே வழக்குகளெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திருவாங்கூர் திவானுக்கு எதிராக பெரியோளத்தை சேர்ந்த ராவ் பகதூர் திம்மப்ப நாயுடு அப்படிங்கிறவர் தொகுத்த வழக்கில் அவருக்காக வழக்கு நடத்தி சிவானந்தையர் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவரோட பேர் அப்படியே உச்சத்துக்கு போச்சு. சிவானந்தையர் ஆஜராகிற வழக்கில் அவர்தே ஜெயிப்பார். அங்கு நியாயத்துக்கு அநியாயத்துக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். கோச்சு வண்டியில் வந்து இறங்கி கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே நடந்து போகிற அவரோட மிருக்கேர்ன நட அந்த உருவ சந்தர்ப்ப சாட்சியங்களுக்கு வந்து அப்படியே சத்துரு மாதிரி அவரை பார்த்ததுமே எல்லாரும் ஜகா வாங்கிடுவாங்க. 50 ஆகப்போகுது. அவர் வந்து இப்போத்தே தன்னோட 2 திருமணத்தை போன வருஷம் நடத்தினார். நகரமே மெச்சுற மாதிரி அந்த திருமண விருந்தெல்லாம் 12 நடந்துச்சு. செத்து போன முதல் மனைவியோட மகன் மகேஸ்வரன் வந்து சென்னையில் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு லீவு இல்லாததுனால 12 விருந்து வந்து முடிவுக்கு வந்துச்சு. நெடுங்குளத்தில் இருக்கிற வயல்வெளிகளை பார்க்கறதுக்கு அந்த பையன் அப்பாவோட போவேன். அப்பாவோட போகிறப்ப எல்லாம் சோமநாத சாஸ்திரிகளோட வீட்டுக்கு போகாமல் அந்த மகேஸ்வரன் வந்தது கிடையாது. சாஸ்திரி வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் ஞானவன். அங்கேயே தின்னப்பள்ளி கூட ஒன்று வேற நடத்திக்கிட்டு வந்தார். வீடே ஞானத்தோட லட்சணம் பொருந்தியிருக்கும். அவரோட தேகம், உடுத்தி இருக்கிற ஆடை, நஞ்சு போய் உதிர்ற வீடோட முன்புற கூரை அவரோட வறுமையை வந்து அடையாளப்படுத்தும். ஆனால் அவரோட புலமை லட்சணம் பொருந்துன அவளோட மகள் தெய்வானை அவளோட அறிவு அங்கிருந்து செல்வத்தை அடையாளப்படுத்தும். சின்ன வயசுலேருந்தே மகேஸ்வரனுக்கு தெய்வானையை நல்லா தெரியும். ஆனால் அவனை விட வயசில் மூத்த தெய்வானையோட விளையாடுறதுல அவனுக்கு வந்து அவ்வளவு பிரியம். நகர்ப்புறத்தில் இல்லாத புது புது விளையாட்டுகளையெல்லாம் அவள் சொல்லிக் கொடுப்பான். அவனும் அதிசயமாக உட்காந்து எல்லா விளையாட்டையும் தெரிஞ்சுக்கிடுவான். ஆனால் ஸ்கூலில் இருக்கிற பசங்களை விட இந்த தின்னப்பள்ளிக்கூடத்தில் இருந்த பசங்களுக்கு வந்து நிறையா விளையாட்டு தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலேயே மகேஸ்வரனுக்கு வந்து தின்னப்பள்ளிக்கூடத்தையும் தெய்வானையையும் பிடிச்சி போச்சு. தன்னோட அப்பாவும் மகேஸ்வரனோட அப்பாவும் பேசிட்டு வர்றதுக்குள்ளே கொல்லப்புறத்தில் இருக்கிற துவரையலை அவரை இலையை பறிச்சிட்டு வந்து புளியங்கொட்டைகளை பொறுக்கிட்டு வந்து மண்ணில் பெரிய கட்டங்களை போட்டு புது விளையாட்டு ஒன்று சொல்லி கொடுப்பான். ஒவ்வொரு தடவையும் அங்கேருந்து கிளம்புறப்ப இவளுக்கு எவ்வளோ விளையாட்டு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவான் மகேஸ்வரன். இன்னைக்கு மெட்ராஸுக்கு புறப்பட போகிறான். உள்ள அறையில் தன்னோட சிற்றன்னையாக உட்கார்ந்துருந்த தெய்வானை கிட்ட போய் சொல்லிட்டு தான் புறப்பட்டு போனான். போதிய வெளிச்சமே இல்லாத அந்த உள்ள அறைகள் முகங்களை அடுத்தவங்க அறிஞ்சிக்கிற வாய்ப்புகளை கொடுக்கறது இல்லை. இப்போ மகேஸ்வரன் வந்து தோல்வி மாதிரி நினச்சி பழகின அந்த தெய்வானையத்தான் நம்ம சிவானந்தையர் வந்து 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. தெய்வானை வந்து அதிர்ஷ்டத்தில் தான் சிவானந்தையர் சேர்மன் ஆயிட்டாரு அப்படின்னு வீட்டில் எல்லாரும் பேசினாங்க. சேர்மன் சிவானந்தையருக்கு முன்ன விட இப்போ நிறைய வேலை.
புராதன பெருமை கொண்ட இந்த நகரோட நிர்வாகத்தை சிறந்த முறையில் நடத்தணும் அப்படின்னு, பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிற நகருக்கான குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக நகரோட வரி வருமானத்தை பெருக்கணும், நகரில் இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசி பொது நிதி ஒன்றை திரட்டி குடிநீர் திட்டத்துக்கு வழங்கணும் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஆலோசனைகள் திட்டங்களை விட அவரோட உள் மனசில் பல வருஷமாக ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு இதுதான் தக்க தருணம் அப்படின்னு முடிவு பண்ணி வேலையை ஆரம்பித்தார். அந்த வேலைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நெடுங்குளத்தை சேர்ந்த சோமநாத சாஸ்திரிகளை தான் அக்ரஹாரத்துக்கு வந்து குடி வச்சுக்கிட்டாரு. இந்த அக்ரஹாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தெய்வானைக்கு உயிர் வந்துச்சு. பென்சிலும் பேப்பரும் இருந்த புதிய வீட்டில் அவள் புது முறையில் எழுதவெல்லாம் ஆரம்பித்தா. அப்பாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 1.5 வருஷத்தில் ஒரு தடவை கூட மகேஸ்வரன் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. காலேஜ் லீவு இல்லை, படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு மட்டும் அவன் அனுப்புகிற கடிதங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. சிவானந்தையர் படிச்சுட்டு சொருகி வச்ச கடிதங்களை எப்பயாவது தெய்வானையும் பார்ப்பா. அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த கையெழுத்துக்களை பல வருஷத்துக்கு அப்புறம் அவளோட கண்கள் படிக்க ஆரம்பிச்சிச்சு. எழுத்துக்களோட அழகு அவளை அப்படியே இருத்துச்சு. அவளும் அதே மாதிரி எழுதி பழகவெல்லாம் ஆரம்பித்தா. இடையில இடையில வர்ற ஆங்கில சொற்களுக்கான அர்த்தம் புரியாம திணறினா. மகேஸ்வரன் எழுதுனதை படிக்கிறதுக்காகவே, ஆங்கிலத்துக்குள்ள நுழையிறதுக்காக அவளோட மனம் தயாராகிக்கிட்டே இருந்துச்சு. நகரத்துல கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் உருவாக்கின பள்ளிக்கூடங்கள் இப்ப அதிகமாயிக்கிட்டே இருக்கு. மதமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு நினைச்சவங்க அதுக்கு மாறா எதையாவது செய்யணும் அப்படின்னு பல வருஷமா யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்ததுல சேர்மன் சிவானந்தையர் ஒருத்தர். மரபு வழிபட்ட சனாதன கல்வி முறைய முற்றிலும் துண்டிக்க நினைக்கிற கிறிஸ்தவர்களோட சதிதான் இந்த கல்வி அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருந்துச்சு. இந்த கருத்தை யாரு விதைச்சாங்க அப்படின்னா, யாழ்ப்பாகம் ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து மதுரை ஆதீனத்துக்கு வந்து தொடர் பிரசங்கங்கள் எல்லாமே நிகழ்த்தினாரு. அதுல வந்து மரபான ஒழுக்க நெறிகள் மேல, ஆச்சாரங்கள் மேல, சைவத்தோட பெருமைகள் மேல இருந்த மதிப்பு வந்து பன்மடங்கு ஒசத்துச்சு அந்த பேச்சு எல்லாமே. அதே நேரம் சாஸ்திர விரோதிகள் மேல கிறிஸ்தவ சமயத்தார் மீதான வெறுப்பையும் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்துச்சு. அவர் உருவாக்கின கருத்தை தாங்கி பிடிச்ச குழுவுல முக்கியமான ஆளு சிவானந்தையர். ஆனா இதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறதான் பிடிபடாம இருந்துச்சு. சைவ பாடசாலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆறுமுக நாவலர் சொன்னதை தொடர்ந்து நிறைய பேர் அதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் முயற்சி கைகூடாமலே இருந்துச்சு, நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில மதுரை மாவட்டத்தில் புதிய ஜட்ஜா ராபர்ட் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியில் வேலை செஞ்சு தமிழ் கற்றுக்க முயன்று கொஞ்சம் தேர்ந்தவர். பணி மாறுதலாகி மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இருந்தார். நகரத்தோட லீடிங் லாயர் சிவானந்தையர் வந்து இப்ப புரிய புதுசான ஜட்ஜை வந்து மரியாதை நிமித்தமா பார்த்தப்ப தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு பொருத்தமா ஒருத்தர் கிடப்பாரா அப்படின்னு கேட்டப்ப சிவானந்தையர் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நெடுங்குளத்துல இருந்து சோமநாத சாஸ்திரிகளை கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி ஜட்ஜுக்கு வந்து தமிழ் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சாஸ்திரிகள் சொல்லிக் கொடுக்கறது வந்து ஜட்ஜுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோர்ட்ல சிவானந்தையரை பார்த்து நன்றியெல்லாம் சொன்னாரு. இந்த காலத்துல அப்பாவை பாக்குறதுக்காக நெடுங்குளத்துல இருந்து தெய்வானையும் அவளோட அம்மாவும் சிவானந்தையர் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் வந்து தெய்வானைக்கு வந்து மகேஸ்வரனோட செயல்கள் வந்து ஆச்சரியமா இருக்கும். தின்ன பள்ளிக்கூடத்துல மடக்கு எழுத்தணியும் வாரி எழுத்தணியும் மட்டுமே வச்சு எழுதி பழகின தெய்வான மகேஸ்வரன் வந்து பென்சில் வச்சு எழுதுறத வந்து அப்படியே குத்த வச்சு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருப்பா. உனக்கு இலக்கம், என்சுவடி, பிரபாவசுவடி எல்லாம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டா அவனுக்கு எதுவுமே புரியல. லிட்ரேச்சரும் சயின்ஸும் தான் எங்களுக்கு முக்கியமா சொல்லி கொடுப்பா அப்படின்னு அவன் பதில் சொன்னா அவளுக்கு எதுவும் புரியல. சரியா படிக்காத பிள்ளையாண்டாங்களே எங்க அப்பா மாதிரி மணல்ல தள்ளி போட்டு நிமிண்டுவாளா அப்படின்னு சொல்லி அவ கேப்பா. இல்ல, சரியா படிக்காதவாள டிக்டேஷன் கொடுத்து பல தடவை செய்ய சொல்லுவா அப்படின்னு அவன் பதில் சொல்லுவான். மணல்ல எழுதி எழுத்து பழகினவனுக்கும் பேப்பர்ல எழுதி பழகினவனுக்கும் இடையில ஆச்சரியங்கள் கரையேறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா அவ சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி அவனை வீழ்த்திடுவான். அவன் ஷேக்ஸ்பியர் வசனத்தை சொல்லி அவளை வீழ்த்துவான். பிள்ளைகளோட விளையாட்டுகளை முற்றத்துல உட்காந்து அம்மாக்கள் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விடுமுறை நாட்கள்ல மகேஸ்வரன் வந்து அக்ரஹாரத்துல இருந்த நண்பர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவான். படிக்கட்டுகளுக்கு மேல நின்னு தெய்வானை விளையாட்டுகளை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பான். ராணியோட மிடுக்கோட அவ சைகைகள் சொல்லி கொடுப்பா. அக்ரஹாரத்து பசங்க எல்லா பேரும் அப்படியே பணிஞ்சு போய் கேட்பாங்க. காலை நேரத்து இளவெயிலுக்கு ஏற்ப ஒரு விளையாட்டு,
மதிய வெயில்ல அங்கங்க ஓடி மறைஞ்சுக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு, சாயந்தரம் தெரு முழுக்க நிரப்பி விளையாடுற விளையாட்டு, இரவுல வீட்டு திண்ணையில பெரிய வட்டமா உக்காந்து ஆடுற விளையாட்டு அப்படின்னு பொழுதுக்கு ஏற்ப ஆட்டங்கள் சொல்லி கொடுப்பா. உனக்கு மண்ணு வேணுமா கல்லு வேணுமா அப்படின்னு கேட்டு அவ சைகை காமிச்சதுக்கு அப்புறம் யாராவது உத்தி மாறினா அடுத்த கணமே புரிஞ்சுக்கிட்டு ஆட்டையை விட்டு வெளியேற்றிடுவான். இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி கல்லாட்டம் பண்ணவனை கண்டுபிடிச்சா அப்படின்னு எல்லாருக்கும் புரியவே புரியாது. கண்களை பொத்துனப்ப விரல் இடக்குகள் வெளியா பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு உக்காந்த பசங்களுக்கு அவ பொத்தின கைகளை எடுத்ததுக்கு அப்புறமும் கண்ணுல இருள் கட்டி நிக்கிறத பார்த்து புரியாம முழிப்பாங்க. இவ பொம்மை நாட்டியா இல்ல பிள்ளையாண்டான்னு பாத்திரணும்டா அப்படின்னு வேற சில பசங்க வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவ எங்க ஆத்துக்கு விருந்தாடி வந்தவடா அப்படின்னு மகேஸ்வரன் வந்து சண்டைக்கு போவான். நேக்கு தெரியும் அவ வந்து பொம்மை நாட்டிதான் அப்படின்னு அழுதுகிட்டே மகேஸ்வரன் சொல்லுவான். ஏன்னா அவளோட உடல் வலிவு நல்ல வலிமை, தோட்டம் துறவுகளில் தாவி குதிச்சு திரிஞ்சவளோட வலிமை மிக்க கெண்டக்கால்கள் வந்து அக்கரகாரத்து பிள்ளைகளை அசந்து போகிற தூர தாவுச்சு. நம்ம ஒரு ஸ்கூலை விட பெரிய ஸ்கூலு அவளோட ஊரில் இருக்காப்பா அப்படின்னு பசங்கள்லாம் தோப்பனார்கிட்ட போய் கேட்டாங்க. தின்ன பள்ளிக்கூடத்து சட்டாம்பிள்ளைய மாதிரி அக்கரகாரத்து பிள்ளையகிட்ட அவ இருந்தா. அவ தன்னோட அம்மாவோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு திரும்ப ஊருக்கு புறப்பட்டு போயிட்டான்னா அவ்வளவுதான் அக்கரகாரமே கலை இழந்து போயிடும். வீடுதோறும் கலகலகலன்னு ஓடி வர சின்ன பசங்க விளையாட்டு சத்த அப்படியே கப்பு நின்று போயிரும். அத்தனை பேரையும் இணைச்சு விளையாட்ட ஒருங்கிணைக்க ஆளே இல்லாம தவிக்கிற சிறுவர்கள் எல்லாம் அந்த அக்கா இனி எப்ப வருவா அப்படின்னு கேட்டு கேட்டு சளிப்படைஞ்சு சின்ன சின்ன குழுவா மாதிரி மாறி வீட்டு வாசல்ல பட்டிய கல்லையெல்லாம் விளையாடுவாங்க. அக்கரகாரத்துல ஆறு ஏழு வட்டமா மாறிடுவாங்க. மொத வட்டத்து பிள்ளைகள் வந்து கடைசியில உள்ள இருக்கிற வீட்டில் இருக்கிற திண்ணைகளையோ கொல்லப்புறத்தையோ மறந்து போயிருவாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ வருவா, எல்லா திண்ணைகளும் எல்லாருக்குமே அறிமுகமாகும். மூன்றாம் பிறை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ வரவே இல்லை. அவ பெரிய மனுஷி ஆயிட்டா இனிமே வரமாட்டா அப்படின்னு மகேஸ்வரனோட அம்மா சொன்னதுக்கு அப்புறம் பிள்ளைகளோட தெரு வந்து அப்படியே குறுகிக்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு இடையில ஜட்ஜுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காருல சோமநாத சாஸ்திரிகள் ஒரு நாள் பரபரப்போட வீட்டுக்கு வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்டா ஒண்ணுமே சொல்லல. தண்டலை கிராமத்து தோப்புக்கு போயிட்டு இருந்த சிவானந்தையர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னா, ஜட்ஜ் ராபர்ட் ஆண்டர்சன் தோரை வந்து திருச்சிராப்பள்ளியில இருந்தப்ப அவர் வீட்டுல பட்லரா வேலை பார்த்த சுப்பன் அப்படிங்கிற பறையன் வந்து அவருக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவனா இருந்ததாகவும், அதனால அவனோட மகனை வந்து இவரே தன்னோட சொந்த செலவுல வந்து ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்கிறதாகவும், இப்ப அவர் திருச்சியில இருந்து மதுரைக்கு வந்ததோ பட்லரும் கூட சேர்ந்து வந்துட்டதாகவும், இப்ப மதுரையில இருக்கிற நம்ம மகேஸ்வரன் படிக்கிற ஸ்கூல்ல அவனோட வகுப்புல தான் அந்த பையனும் படிக்கிறதாகவும் சொன்னார். இத கேட்டதுமே சிவானந்தையர் நிலகுலைஞ்சு போயிட்டார். இப்படி ஒரு அதிர்ச்சியை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில நகரத்துல இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விஷயத்த சொன்னார். உடனடியா மகஜர் தயாரிக்கப்பட்டு பள்ளி நிர்வாகத்துக்கும் கலெக்டருக்கும் கொடுத்தாங்க. அந்த பையனை சாதி இந்துக்கள் பிள்ளைகள் படிக்கிற வகுப்பறையில சேர்ந்து உட்கார வச்சது வந்து மிகப்பெரிய குற்றம். அதுக்காக பள்ளி நிர்வாகத்துக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். அவனை உடனடியா பள்ளியை விட்டு நிறுத்தணும், அல்லது அவனுக்கு தனி வகுப்பறையில பாடங்களை நடத்தணும் அப்படின்னு எல்லாம் மகஜர்ல சொல்லியிருந்தாங்க. கலெக்டரை பள்ளி நிர்வாகம் சார்பில் பாஸ்டர் டெரிக் சந்திச்சு விளக்கம் கொடுத்துட்டு போனாரு. ஒரு வாரம் வரைக்கும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரவே இல்லை. அது வரைக்கும் அந்த வகுப்பறையில இருந்த இந்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு போகாம நிப்பாட்டிட்டாங்க. கடைசியில வகுப்பறையில மற்ற மாணவர்களோட இல்லாம அந்த மாணவனுக்கு மட்டும் ஒரு தனி பெஞ்சு போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு பள்ளி நிர்வாகம் ஒத்துக்கிருச்சு. இதுக்கு மேல இந்த பிரச்சனையில ஒன்றும் செய்ய முடியாது, இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல இருந்து விலகிக்குங்க அப்படின்னு கலெக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பித்தான் ஆகணும் அனுப்புனாங்க. ஆனா அந்த வகுப்புல இருந்த அக்கரகாரத்தை சேர்ந்த பிராமண மாணவர்கள் வந்து மகேஸ்வரனையும் சேர்ந்து மூணு பேர், இவங்க மூணு பேரும் தினமும் ஸ்கூலு விட்டது கொள்ளை வழியா வந்து வீட்டுல தலை குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாள் தவறாம நடந்துச்சு. கார்த்திகை மாசத்துல கடுங்காய்ச்சல் வந்து சன்னி வந்து ஒருத்தர் செத்து வர போனேன். அதுக்கப்புறமும் இந்த மத்த ரெண்டு பேரும் வந்து காலையிலயும் சாயந்தரமும் குளிக்க வேண்டியதா இருந்துச்சு. சாஸ்திரம் கெட்டவா ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதுதான் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சிவானந்தர் உள்ளிட்டு அத்தனை பேரும் பேசினாங்க. அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதுமே மகேஸ்வரனை அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து விலக்கி லூத்தரன் மிஷன் சார்பில் நடத்தப்பட்டு வர இன்னொரு பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்துட்டாரு. கீழ் ஜாதிக்காரவங்க அந்த வகுப்புல இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் சேர்த்தாரு. ஆனா கிறிஸ்தவ மாணவர்கள் இருந்தாங்க.
கிறிஸ்தவர்கள் இல்லாத பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒன்று மதுரையில் இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் மகேஸ்வரன் அங்கே போய் சேர்த்தார். அங்கேருந்து ஸ்கூல் படிப்பு முடிகிற வரைக்கும் அங்கே தான் படித்தான். அதுக்கப்புறம் தான் அவனை மெட்ராஸில் கொண்டு போய் பிரசிடென்சி காலேஜில் சேர்த்தார். கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கெல்லாம் மாற்றா மதுரையில் இருக்கிற சாதி இந்துக்களெல்லாம் சேர்ந்து ஒரு கலாசாலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் சிவானந்தையர் மனசில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஆசை அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ சிவானந்தையர் சேர்மன் ஆகிட்டார். நகரத்தோட வளர்ச்சிக்கு எத்தனையோ திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சிருந்தார். ஆனால் அத்தனையை விட முக்கியமாக அவர் நினச்சது சாஸ்திர கலாசாலை தொடங்குகிற திட்டம். அதுக்காக நகரத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கூட்டத்தை வந்து மீனாட்சி சொக்கநாதர் கோயில் மகா மண்டபத்தில் கூட்டியிருந்தார். சிவானந்தையர் சேர்மன் ஆனதுக்கப்புறம் நடக்கிற மொத கூட்டம், அதனால அதுக்கே உரிய உற்சாகத்தோட படோடாபத்தோட நடந்துச்சு. கூட்டத்தில் சாஸ்திர கலாசாலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கான மொத்த செலவு தொகையும் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் கூட்டத்திலேருந்து விவாதம் பண்ணி முடிவு பண்ணாங்க. உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 15 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று தேர்ந்தெடுத்தாங்க. அதில் அக்கராசனராக சேர்மன் என் சிவானந்தையரும், காரியதரிசியாக தெப்பம்பட்டி மிராசு முத்துச்சாமி உள்ளையும், பொக்கிஷதாரராக முன்சி வீரராகவ முதலியாரும் தேர்வு செய்யப்பட்டாங்க. கலாசாலை கமிட்டி 10 நாளைக்கு ஒருக்கா கூடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நகர ஒட்டுன மேற்கு பகுதியில் கலாசாலைக்கு பொருத்தமான நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலை முத ஆரம்பிச்சது. நம்ம ஆச்சாரங்கள், நம்ம கலாச்சாரம், நம்ம நடைமுறைகள், இந்து மதம் அதோட முக்கியமான கருத்துகள், இது எல்லாமே அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே குறிக்கோளாக இருந்திருந்தா மதமாற்றம் வந்து அதிக அளவில் வந்திருக்கிறாது. அதே சமயம் வந்து எதுவுமே விடுபட்டு போகாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த குறிக்கோளோடு சேர்ந்து இந்த சாதி வேற்றுமை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷம் இருந்ததுனால தான் மதமாற்றம் வந்து அவ்வளவு தூரம் அதிகமாக நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் மூலமாக பல வரலாற்று தகவல்கள் மூலமாக நம்மளுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தான் இந்த அத்தியாயம். இனி தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து எப்படி ஊர் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வர்ற அத்தியாயங்களில் தெரிஞ்சுக்கலாம். காத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி. வணக்கம்.